ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்ல இருந்து ஸ்டாக்யூமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அதாவது சிம்பிளான கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட்டோட எக்ஸ்பிரஷனை எழுதுறது இப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்டாக்யூமெட்ரி பேஸ்டாக ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கான எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை இப்படி எழுதலாம் ஏ கிவ்ஸ் பி இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரியாக்டன்ட்டு பி வந்து ப்ராடக்ட்டு அப்போ ஆஸ் பர் த ஈக்குவேஷன் ஒன் மோல் ஆஃப் ஏ ரியாக்ட் டுகெதர் ஃபார்மிங் ஒன் மோல் ஆஃப் பி அதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான அர்த்தம் இந்த ஏக்கு முன்னாடியும் சரி பிக்கு முன்னாடியும் சரி எந்த நம்பரும் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை வச்சு தான் நான் ஒன் மோல் ஆஃப் ஏ ஃபார்ம்ஸ் ஒன் மோல் ஆஃப் பி அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக்யோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா எவ்வளவு அதாவது நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும் ரியாக்ஷன் நடக்க நடக்க தட் இஸ் நேரம் ஆக ஆக ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் வெர் அஸ் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷன்ட் ஆஃப் ஏவும் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷன்ட் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா எந்த அளவுக்கு ஏவோட கான்சென்ட்ரேஷன் குறையுதோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதே அளவுக்கு பியோட கான்சன்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் இவங்க ரெண்டு பேரோட சாய்கியோமெட்ரிக் ஓபிஷன்ட் ஈக்குவலாக இருக்கு சோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ ஏன் டிசப்பியரன்ஸ் சொல்றோம்னா நேரம் ஆக ஆக ஏவோட கான்சன்ட்ரேஷன் குறையும் அப்ப அது டிசப்பியர் ஆகும் ஸோ எந்த அளவுக்கு டிசப்பியர் ஆகுதோ இட் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் அப்பியன்ஸ் ஆஃப் பி அப்பியரன்ஸ்னா தோன்றுதல்னு அர்த்தம் அப்போ ரியாக்ஷன் நடக்க நடக்க பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதை தான் அப்பியரன்ஸ் சொல்றோம் ஸோ ரேட் ஆஃப் டிஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ வில் பி ஈக்வல் டு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷனை முக்கியமாக ரேட் ஆஃப் டிசப்பிரன்ஸ் ஆஃப் ஏக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் மைனஸ் டெல்டா ஏ கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி இப்போ இந்த மைனஸ்ன்றது எதை குறிக்கும் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ மைனஸ்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எப்போவுமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரியாக்ஷன் நடக்க நடக்க ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் குறையும் இங்கே ஏன்றது ரியாக்டன் ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் குறையும் அதுக்கு தான் இந்த மைனஸ் ஸோ டெல்டா ஏ கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி ஸோ இதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீன்னு பார்க்குறப்ப நம்ம மைனஸ் போடாமல் டெல்டா பி கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை ஒரு ரியாக்ஷனை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள் மர்க்யூரி லிக்விடாக இருக்குது ப்ளஸ் குளோரின் கேஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹெச்இசிஎல் டு சாலிடாக கொடுக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ எல்லாத்தோட ரியாக்டண்ட் அண்ட் ப்ராடக்டோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது ஒன்னாக இருக்குது ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான ரேட்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மர்க்யூரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎல் டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெஜ்ஜி சிஎல் டூ பாருங்க ரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மர்க்யூரியை வச்சுட்டு ரியாக்டன்ட் அதனால மைனஸ் டெல்டா ஏக்கு பதிலாக இந்த ரியாக்டன்ட் ஹெச்ஜி கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு அதை திரும்பவும் குளோரின் குளோரீனும் ரியாக்டன் தான் ஸோ மைனஸ் டெல்டா சிஎல் டு கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போடலை பாருங்கள் ஏன்னா ரியாக்டன்ட்டு ஹெச்ஜி சிஎல் டு ஸோ டெல்டா ஹெச்ஜி சிஎல் டு கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி ஸோ சிம்பிளாக இருக்கிற ஸ்டாஷியோமெட்ரிக் ரேஷியோவில் இருக்கிற ஈக்வேஷன்ஸ்க்கான ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது நான் லெட்டர் சி அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் விச்ஸ் ஏ கிவ்ஸ் டு பி ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணுங்க இங்கே ஒன்றுமே இல்லை அப்போ ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒன் மோல் ஆஃப் ஏ ஃபார்ம்ஸ் டூ மோல்ஸ் ஆஃப் பி அதுதான் இந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் ஸோ இந்த ஏவோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட்டும் பியோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு எப்படி ரேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோல் தான் ரியாக்ட் ஆகுது இங்கே டூ மோல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்போ பியோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஏவோட ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு அதுதான் அர்த்தம் ஸோ இதை எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இதை அப்படியே எழுத போகிறோம் ரேட் is equal to in terms of B எடுதலாம் D B concentration by DT இது product அப்படிங்க நம்ம இங்க minus போடல which is equal to 2 into rate of disappearance of A அப்பு D concentration B I'm sorry A in terms of A தனை சொல்லும் by DT but எப்போமே A வந்து இங்க reactant அதனால நம்ம ஒரு minus sign போடும் which indicates the decrease in concentration of the reactant. இதை கொஞ்சம் ஆர்டராக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவை வச்சு எழுதுவோம் அப்போ ஏவை வச்சு எழுதுகிறப்ப இந்த டூவை இந்த சைட் ஈக்குவல் தானே ஸோ இந்த சைட் கொண்டு போகிறோம் அப்போது இந்த இன்ட்டு டூ வந்து ஒன் பை டூ ஆகிடும் ஸோ இன்ட்டு டூ இது போயிடுது அப்போ இது மட்டும்தான் இருக்கும் ஸோ மைனஸ் டி ஏ கான்சன்ட்ரேஷன் பை டிடி இந்த டூ இங்கே வந்துருதா ஒன் பை டூ டி ஆஃப் பி கான்சன்ட்ரேஷன் பை டி எழுதுறதுக்காக எழுதிடும் பட் ரெண்டுமே ஈக்வல் தான் ஒன்று தான் ஸோ இதுல இருந்து முக்கியமான ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் ஈக்வலா இல்லாத ரியாக்சன்ஸ்க்கு நம்ம ரேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதுறப்ப அதை எப்படி எழுதலான்னா ஆஸ் யூஸ்வல் ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுடுவோமோ அப்படி எழுதிடுவோம் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அதாவது அந்த ஸ்பீஷிஸ் மேபி ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் யார் இருந்தாலும் சரி அதுக்கு என்ன ஸ்டாக்யோமெட்ரிக் கோஃபிஷன்ட் இருக்கோ அதால் அங்கே டிவைட் பண்ணிடணும் ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பேஸ்டாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் சிம்பிளாக நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஈக்குவேஷனில் ரியாக்டன்ஸ்க்கு முன்னாடியோ ஆர் ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னாடியோ நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாக்யோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு ரேட் எக்ஸ்ப்ரெஷன் எழுதுறது அப்படிங்கிறப்ப ஆஸ் யூஷுவல் இதை மாதிரி கன்சம்ஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டோ ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதிட்டு அந்த ரியாக்டண்ட் ஆர் அந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி என்ன கோஃபிஷன்ட் இருந்துச்சோ அதால டிவைட் பண்ணிடணும் ஸோ இப்போ நான் சொன்னதை ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதுறேன் சோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் கன்சம்ஷன் எவ்வளவு செலவாகுது ரேட் ஆஃப் இல்லை டிக்ரீஸ் எப்படி வேணும் ரேட் ஆஃப் டிசப்பியரன்ஸ் ஆஃப் கூட ஆஃப் ரியாக்ட் பை ஆஃப் கோஃபிஷியன்ட் இன் பேலன்ஸ்ட் ஈக்வேஷன் முக்கியமாஷன் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்ப அந்த ஆர் ப்ராடக்ட் அந்த ஸ்பீசிஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ டிவைட் ஓகே வந்து என்னோ சொல்லலாம் ஒரு சிம்பிள் ஜெனரல் ஈக்வேஷன் எடுத்துப்போம் எக்ஸ் ஏ பிளஸ் ஒய் பி கிவ்ஸ் எல்சி இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்வேஷன் வச்சுப்போம் எ எக்ஸும் பி க்கு முன்னாடி இருக்க ஒய்யும் அவங்கவுங்களோட ஸ்டாக்யோமெட்ரிக் கோபிஷியன்ட் அதே மாதிரி சிக்கு முன்னாடி இருக்க எல்லும் டிக்கு முன்னாடி இருக்க எம்மும் அதோட ஸ்டாக்யோமெட்ரிக் கோபிஷியன்ட் ஸோ இதெல்லாம் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே இப்போ இந்த ஈக்வேஷனுக்கான ரேட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் பட் சிம்பிளாக அதுக்கான ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதி பை அங்கே என்ன நம்பர் இருக்கோ அது யாருக்கு எழுதுகிறோமோ அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ எழுத போகிறோம் ரேட் எக்ஸ்பிரஷனை அப்போ மைனஸ் போடுவோமா டி ஏ கான்சென்ட்ரேஷன் பை டிடி ஓகே இங்கே ஏக்கு க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் என்னது எக்ஸ் ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நம்பர் ஸோ அதால் டிவைட் பண்ணிடணும் கோஃபிஷியன்ட் இன் பேலன்ஸ்ட் ஈக்வேஷன் ஸோ இங்கே பை ஒன் பை எக்ஸ் போடலாமா ஸோ இந்த மைனஸை முன்னாடி போடணுமேன்றதுக்காக நான் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டேன் ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டூ டிஏ பை டிடி தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி போடுறோம் ஸோ மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் முன்னாடியே இங்கே என்ன இருக்குது ஒய் ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும் ஒன் பை ஒய் பி வச்சு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதுவோம் டி பி பை டிடி ஸோ இங்க பி வந்து ரியாக்டன்ட் அதனால தான் மைனஸ் இஸ் ஈக்வல் டு இப்போ ப்ரோடக்ட் சைட் வந்துட்டும் மைனஸ் போட தேவைட்ல ஸோ ஒன் பை இங்க சி யோட ஸ்டாக்கியோமெட்ரிக் ஓபிஷன் டிவைட் பண்ணணும் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி சி பை டிஸ் ஈக்வல் டு டி ப்ராடக்டை வச்சு எழுத போகிறோம் ஸோ டிக்கு முன்னாடி இருக்க ஸ்டாக்குமெட்ரி கோவிஷன்ட் எம் ஸோ அதால் டிவைட் பண்ணும் மைனஸ் போடலை ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி 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 பை டி டி ஸோ ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜென்ரல் பேலன்ஸ்டு ஈக்வேஷனுக்கு ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷனை ஒரு ஒரு ரியாக்டன்ட் அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்டோட டேர்ம்ஸில் நம்ம எழுதியிருக்கோம் ஸோ ப்ராப்பராக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ரேட்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன் எழுத சொல்கிறப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஏபிசிடியை தூக்கிட்டு அங்கே என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதை போடணும் அவ்வளோதான் இட்ஸ் குவர்ட் சிம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸை எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பாரு ஹ கேஸ் ரியாக்ட்ஸ் டு கிவ் ஹெச் டூ அண்ட் அயோடின் ஸோ இதுவும் கேஸ் இதுவும் கேஸ் ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம் டூ இங்கே இருக்கு ஸோ இங்கே போட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம் ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு வந்து இதை வச்சு எழுதலாம் ஸோ இங்கே பாருங்க ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷன் இருக்குது ஸோ ஒன் பை டூ போட்டேன் இது ரியாக்டன்ட் மைனஸ் போட்டேன் ஸோ டி ஹெச்ஐ கான்சன்ட்ரேஷன் பை இப்போ விராடக்டை வச்சு எழுத போகிறேன் ஸோ மைனஸ் போட தேவையில்ல இங்கே எந்த நம்பரும் இல்லை ஒன் தான் ஸோ சிம்பிளி டி ஹெச் டூ கான்சன்ட்ரேஷன் பை டி அதே மாதிரி இங்கேயும் எந்த கோஃபிஷியும் இல்லை ப்ராடக்ட் மைனஸ் சைன் போட தேவையில்ல ஸோ டி ஐ டூ கான்சன்ட்ரேஷன் பை டிடி டெல்டா டி இந்த டிக்கு டிஸ்டெட் ஆஃப் டி निगा डेल्टा वछो इंदा एक्सप्रेशन्स है येर दलां डेल्टा है चाइ बाय डेल्टा टी वच्चीज इक्वल टू डेल्टा है चू कंसेंट्रेशन बाय डेल्टा टी वच्चीज इक्वल टू डेल्टा आई टू कंसेंट्रेशन बाय डेल्टा टी ओके इनोर एक्साम्पल पाकला वच्चीज बीआर माइनस एक्वस प्लस बीआर ओ थ्री माइनस एक्� பிளஸ் ஹெச் பிளஸ் ஏக்வஸ் பி ஆர் டூ பிளஸ்விட் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தராங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஈகுவேஷன் தராங்கன்னா அவங்களே பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல ஃபைவ் இங்க சிக்ஸ் இங்க த்ரீ இங்க த்ரீ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் இருக்கும் ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாம்

ஸோ நெக்ஸ்ட் ரியாக்டன்ட்டுக்கு வரும் ஹெச் பிளஸ் ஸோ மைனஸ் போடணும் ரியாக்டன்ட்றதுனால கோஃபிஷியன் சிக்ஸு ஸோ ஒன் பை சிக்ஸ் இன்டூ டி ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் பை டிடி திஸ் இஸ் ஈக்வல் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸோ மைனஸ் சைன் தேவையில்லை ஸோ கோபிஷியன்ட் த்ரீ ஆருக்கு ஒன் பை த்ரீ டி பிஆர் டூ கான்சன்ட்ரேஷன் பை டிடி அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் த்ரீ தான் வந்து கோஃபிஷண்ட்டாக இருக்குது ஸோ ஒன் பை த்ரீ டி ஹெச் டுஓ கான்சன்ட்ரேஷன் பை டி ஸோ இந்த மாதிரி ஈக்வேஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அதோட ரேட் எக்ஸ்ப்ரெஷன் எழுத சொல்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் தேங்க்யூ